செட்டை அடைக்கலம் உந்தன்
என் வாழ்வின் கேடகம் எல்லாரும் சொல்லுவோம் எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம் இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினே சரி ஸ்தோத்திரம் இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினே சரி ஸ்தோத்திரம் என்னோட நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம் எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம் எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம் எல் ஷடாய் என் வாழ்வின் கேடகம் எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே எந்தன் வாழ்வில் பெலனீரே எந்தன் வாழ் நிர்வருவரே போற்றுதலுக்கும் நிர்வருவரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஆண்டவரே நீ நல்ல தேவன் ஆண்டவரே ஏஸ்லோடு உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உமை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே நீர் மகிமையில் பெரியவர் நீர் உன்னதத்தில் உயர்ந்தவர் ஆண்டவரே நீர் ராஜாதி ராஜா நீர் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே நீ இம்மானுவேலராக இருக்கிறீர் எங்களோடு எப்போதும் இருக்கிறீர் ஹல்லேலூயா எல்லோரும் சேர்ந்து நாம் சேற்றில் இருக்கும் பொழுது ஒன்றுமில்லாத குருடனை போல் அலைந்து திரியும் பொழுதெல்லாம் அவர் ஒருவரே நம் நேசராயிருந்து நம்மோடு இருக்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர் எஸ்லோடுமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே மலை மேல் ஒரு ஓசை கேட்கிறது எஸ்லோடுமை மகிமைப்படுத்துகிறோம் எல்லா சூழ்நிலையும் நீர் பெரியவர் எல்லா நிலவரத்திலும் நீர் பெரியவர் ஆண்டவர் நாங்களே எடுக்கிற விண்ணப்பத்துக்கு மேடாய் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்து விட்டார் ஆமென் நாம் நினைக்கிறதுக்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் நன்மை செய்கிற தேவன் ஹல்லேலூயா என் தேவன் நல்லவர் மலை மேல் ஒரு ஓசை கேட்குதே என்னே சர்வரும் துணியே கதிரின் வழியாய் அவரின் மலர்ந்த முகத்தை காண்கிறே மலை மேல் ஓசை கேட்குதே என்னே சர்வரும் துணியே காண்கிறேன் என் பிரியமே தாமதியாதே காலம் சென்றதே எழுந்து வா என் நேசர் என்னுடையவர் நான் என் நேசர் உடையவரே என் நேசர் என்னுடையவர் நான் என் நேசர் உடையவரே சேற்றில் இருந்தே நாடி கீழ
இறந்து குருடனாக அலைந்து வாழ்ந்தே நம்பிக்கை இல்லை வெளிச்சம் இல்லை தூக்கி எடுக்க யாருமே இல்லை சேற்றிலிருந்தே நாடி கிடந்தே குருடனாக அலைந்து வாழ்ந்தே நம்பிக்கை இல்லை வெளிச்சம் இல்லை இயேசு என் நேச கைவிடவில்லை என் புறவி உன் முக ரூபம் நான் காணட்டும் எந்த வார்த்தைகள் போதுமே என் புறவி உன் முக ரூபம் நான் காணட்டும் எந்த வார்த்தைகள் போதுமே Yeah.
நம்பிக்கை இல்லை வெளிச்சம் இல்லை தூக்கி எடுக்க யாருமே இல்லை சேற்றில் இருந்தேன் நாறி கிடந்தேன் குருடனாக அலைந்து வாழ்ந்தேன் நம்பிக்கை இல்லை வெளிச்சம் இல்லை தூக்கி எடுக்க யாருமே இல்லை என்னை இழுத்து கொள்ளும் என்ற கதறல் கேட்டு என்னை ரட்சித்து கொண்டிரே என்னை இழுத்து கொள்ளும் என்ற கதறல் கேட்டு என்னை ரட்சித்து கொண்டிரே என் பிரியமே தாமதியாதே காலம் சென்றதே எழுந்து வா என் நேசர் என்னுடையவர் நான் என் நேசருடையவர் ரோகங்களாலும் பூவை போல் வாடி வாங்கி போனே தோல்விகளாலும் கண்ணீர்களாலும் நஷ்டங்களாலும் உடைந்து போனே பாடுகளாலும் ரோகங்களாலும் பூவை போல் வாடி வாங்கி போனே நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயுள்ளே இந்த நேசரி எல்லாரும் சொல்லுவோம் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயுள்ளே எந்த நேசரின் பார்வை என் பிரியமே தாமதியாதே காலம் சென்றதே எழுந்து வா என் நேசர் என்னுடையவர் நான் என் நேசருடையவளே மனுஷராலும் நண்பர்களாலும் தள்ளப்பட்டாலும் கவலை இல்லை எல்லாரும் சொல்லுவோம் அன்பினை காட்டும் சொந்த பாராட்டும் இயேசு என்னை கைவிடவில்லை மனுஷராலும் நண்பர்களாலும் தள்ளப்பட்டாலும் கவலை இல்லை அன்பினை காட்டும் சொந்த பாராட்டும் இயேசு என் நேசர் கைவிடவில்லை என் புறவே உன் முகரூபம் நான் காணட்டும் என்ற வார்த்தைகள் போதுமே என் புறவே உன் முகரூபம் நான் காணட்டும் என்ற வார்த்தைகள் போதுமே திரும்பமாய் சொல்வோ என் புறவே உன் முகரூபம் நான் காணட்டும் என்ற வார்த்தைகள் போதுமே தேவனை மகிமைப்படுத்துவோம் ஓ ராஜாதி ராஜாவை கனப்படுத்துவோம் என் கண்மலை மீட்பெருமான கர்த்தரே ஹல்லேலூயா அவரே நமக்கு கண்மலையும் மீட்பெரும் எஸ் லார்ட் உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உமை கனப்படுத்துகிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா எஸ் ஜீசஸ் ஆராதனைக்கு பாத்திர துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஆண்டவரே என் சொற்கள் எல்லாம் உமக்கு உகந்ததா இருக்கட்டும் ஆண்டவரே என் சுனல் எல்லாம் உமக்கு உகந்ததா இருக்கட்டும் என் ஆசீர்வாதம் எல்லாம் என் சுகம் எல்லாம் என் சமாதானம் எல்லாம்
உமக்கு உகந்ததாய் இருக்கட்டும் ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா எஸ் லார்ட் என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் துணிகர ரத்தத்தால் கழுவினிரே என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் இதயம் வெளிச்சத்தினார் என் கண்கள் மிளிர்கின்றன உம் வார்த்தை வெளிச்சத்தினால் இயேசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிரே இயேசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிரே என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் எல்லாரும் சொல்லுவோம் என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் தங்கம் பொன்னை விட அதிகமாக விரும்புகிறேன் தங்கம் பொன்னை விட அதிகமாக விரும்புகிறேன் தேனி சுவை சுவைத்து மகிழ்கின்றேன் தேனின் சுவையில் சுவைத்து மகிழ்கின்றேன் இயேசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிரே இயேசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிரே என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் சொல்லுவோம் என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது வசனம் தியானிப்பதா
பரிசுத்தமாய் வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய் இயேசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே இயேசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் சொல்வோம் என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் வார்த்தை வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன் வார்த்தை வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன் ரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் இதயம் மகிழ்கின்றது உம் வசனம் உட்கொள்வதா என் கண்கள் மிளிர்கின்றன உம் வார்த்தையின் வெளிச்சத்தினால் என் கண்கள் மிளிர்கின்றன உம் வார்த்தையின் வெளிச்சத்தினால் தங்கம் பொன்னை விட உம்மை அதிகமாய் விரும்புகிறேன் தேனின் சுவை விட உம்மை சுவைத்து மகிழ்கின்றேன் தேனின் சுவையை விட உம்மை சுவைத்து மகிழ்கின்றேன் ஹல்லேலூயா அவர் ஒருவர் தான் எல்லாம் சுவையிலும் மேலான தேவன் அன்பு நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் தேனிலும் தெவிட்டாதவர் மதுரமானவர் மகிமையானவர் மகா பெரிய காரியங்களை செய்கிறவர் எஸ்லோ ரத்த கோட்டைகளே வைத்து பாதுகாக்கிறவர் எல்லா சூழ்நிலையும் நம்ம ஏந்தி சுமந்து தப்பிவித்து பாதுகாக்கிறவர் நம் தடுமாறும் பொழுதெல்லாம் எல்லாவற்றிலும் ஏந்து நம்மை நடத்துகிற தேவன் ஹல்லேலூயா எல்லா சூழ்நிலையும் எனேசு ஒருவரே பெரியவர் அவர் ரத்தத்தாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படி கிருபை மாத்திரம் இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை ரத்தத்தால் அவர் ரத்தத்தினால தான் சுகம் அவர் ரத்தத்தினால தான் விடுதலை அவர் பட்ட கஷ்டங்கள் பாடுகள் அவமானங்கள் நிந்தனைகள் அதன் மூலியமாய் தான் நமக்கு சுகத்தையும் சமாதானத்தையும் வெற்றியும் என் தேவன் கொடுக்க நல்லவர் ஹல்லேலூயா இம்மட்டம் கொடுத்த தேவன் ஹல்லேலூயா அவருடைய கிருபைகள் பெரியது அவருடைய இரக்கம் பெரியது அவருடைய தயவு பெரியது அவருடைய மகிமை பெரியது ஹல்லேலூயா உம்முடைய அன்பு காலவே இல்லை ஆண்டவரே எஸ்லோ கிருபையினாலே மீட்கப்பட்டே அன்பினாலே அழைக்கப்பட்டே கிருபையினாலே மீட்கப்பட்டேன் அன்பினாலே அணைக்கப்பட்டேன் தேவாவியார் நிரப்பப்பட்டேன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியானே ரத்தத்தால் ஜெயம் தழும்புகளால் சுகம்
போட்டு வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. வார்த்தையாலே வாழ்வு பலம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் ஆய் எஸ்கேமுடைய திருச்சபடிய லைவ் ஆராதனைக்கு உங்களை இயேசு நாமத்தில் அழைக்கிறோம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைகள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் பேசும்போது என்னை மறைத்து நீங்கள் பேசும். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ, மற்ற எல்லா விதமான கருவிகளை கிருபையாய் மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கடந்த சில வாரங்களாக சில காரியங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். முதல்ல நாம் தண்ணீரை குறித்து நாம் பார்த்தோம். வாட்டர், தண்ணீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. பிறகு உணவு, ஆகாரம் இல்லாமல், ஆவிக்குரிய ஆகாரம் இல்லாமல் நாம் வாழ பார்க்குறோம். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு மூச்சுக்காற்று, பிரீத். ஆண்டவருடைய மூச்சுக்காற்று இல்லாமல் நாம் வாழ முடியாது என்று வேதத்தில் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். உணவு இல்லாமல் குறைந்தது ஒரு ரெண்டு மூன்று வாரங்கள் நாம் உயிர் வாழலாம். தண்ணீர் இல்லாமல் ஒரு வாரம், ரெண்டு வாரம் நாம் உயிர் வாழலாம். ஆனால் காற்று இல்லாமல் ஒரு சில நிமிடங்கள் தான் நாம் உயிர் வாழ முடியும். அதனால் இந்த காற்று மிக மிக முக்கியமானது. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய உணவு மிக முக்கியமானது. ஆவிக்குரிய ஜீவ தண்ணீர் மிக முக்கியமானது. தேவனுடைய சுவாச காற்று மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொள்கிற மகனாய் மகளாய் நம்ம இருக்க வேண்டும். இப்போது நாம் பார்க்கிற வசனம் 2 தீமோத்தேயு 3:16 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற இந்த நிருபத்தை நாம் பார்க்கிறோம். என்ன எழுதுகிறார் பவுல்? தேவ வாக்கியமெல்லாம் தேவாவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவ வசனம் எல்லாம், ஒரு வசனம் அல்ல, சில அதிகாரங்கள் அல்ல, தேவ வசனங்கள் எல்லாம், இந்த பைபிளில் இருக்கிற எல்லா விதமான வசனங்களும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷர் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. இந்த தேவ வசனம் எதுக்காக நமக்கு தேவன் தன்னுடைய ஆவி மூலம் கொடுத்திருக்கிறார்? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேறினவனாகவும் நற்கிரிய நல்ல காரியங்களை செய்கிற மனுஷனாய் மனுஷியாய் நாம் வாழ வேண்டும் என்றதுக்காக தான் தேவன் இதை நமக்கு செய்தார்னு வேதம் நமக்கு போதிக்கிறது நாம் பார்க்குறோம். இதே காரியங்களை பேதுரு எழுதுகிறார். 2 பேதுரு 1:20-21 2 பேதுரு 1:20-21 பேதுருன்னு சொல்கிறான், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயத்தோற்றமான பொருட்களை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள எல்லா விதமான ப்ராஃபஸி தீர்க்க தரிசனங்களும் அது ஏதோ ஒரு மனுஷனாலே சொல்லப்பட்டது என்பதை நாம் நினைக்கக்கூடாது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷர் சித்தத்தினாலே உண்டாகவில்லை. ஆண்டவர் எல்லா விதமான ப்ராஃபஸி, எல்லா விதமான தீர்க்க தரிசனம் மனிதனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை என்று பேதுரு சொல்றார். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்படி பேசப்பட்டுள்ள ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ப்ராஃபஸியும் மனுஷன் பேசினாலும் அவர்கள் தானாய் பேசாமல், ஏதோ தெரிந்ததை பேசாமல், தாங்கள் அறிந்ததை நாங்கள் பேசாமல், அவர்கள் எப்படி பேசினாராம்? தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசினார்கள். பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசினார்கள். ஆண்டுடைய அந்த காற்று, மூச்சு காற்று தான் அந்த வசனம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இது குறித்து யோபு சொல்கிறார். யோபு 32:1
யோபு 32 அதிகாரத்தில் யோபு இப்படியாக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்குறோம். ஜோப் சாப்டர் 32 8 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஒவ்வொரு காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய மூச்சு காற்று அவர் பிரீத் எவ்வளவு முக்கியம் என்பதை வேத வாக்கியம் நமக்கு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். 8 வசனம், ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமோ அவர்களை உணர்வுள்ளவளாக்கும். நமக்கென்று ஒரு ஆவி இருக்கிறது. இந்த நமக்கு இருக்கிற இந்த ஆவி மூலமாக நாம் ஆவிக்குரிய காரியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய சிந்திக்கிற காரியம் நாம் நடக்க முடியாது என்று அங்கே யோபு சொல்கிறார். நமக்கென்று மனுஷருக்கென்று ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமோ ஆண்டவருடைய மூச்சு காற்று பிரீத், ஆண்டவருடைய மூச்சு காற்று நமக்குள்ள இருக்குமானா அவர்களை உணர்வுள்ளாக்கும், சிந்திக்கத்தக்கதாக, யோசிக்கத்தக்கதாக, செயல்படத்தக்கதாக, நற்கிரியை செய்யத்தக்கதாக, நல் வழியிலே வாழத்தக்கதாக, நன்மையான காரியங்களை பேசிக்கத்தக்கதாக இப்படி இருக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கு. இதெல்லாம் நமக்கு இருக்க வேண்டுமானால் என்ன இருக்க வேண்டுமா, ஆண்டவருடைய அந்த மூச்சு காற்று நமக்கு இருக்குமானால் அது என்ன கொடுக்கிறது, புரிந்து கொள்ளத்தக்கதான அந்த வெளிப்பாடும் கொடுக்கிறது. ஒரு காரியம் செய்கிறோம், ஒரு காரியம் போகிறோம், இந்த காரியமெல்லாம் நாம் சரியாய் செய்கிறோமா, சரியான முறையில் செய்கிறோமா என்று நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இந்த மூச்சு காற்று நமக்கு உதவி செய்வதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. சங்கீதம் 33 அதிகாரத்தில் அங்கு ஒரு தேவதாசன் இப்படியாக அவர் பாடுகிறார். சங்கீதம் 33:6 என்ன பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வசேனை உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும், ஆண்டவருடைய வார்த்தை, தேவன் சொன்ன அந்த வார்த்தை, தேவன் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாக வானங்கள் உண்டாயின. அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வசேனை உண்டாக்கப்பட்டது. ஆண்டவருடைய வாயின் வார்த்தை பார்க்குறோம், ஒரு சர்வசேனை, ஒரு பெரிய ஒரு ஆர்மி போல. தேவனுடைய சுவாச காற்று பார்க்குறோம், ஆண்டவருடைய சுவாச காற்று அது என்ன செய்கிறது, ஒரு பெரிய ஒரு 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 என்ன செய்கிறது, ஒரு ஒரு வாழ்க்கையிலே ஒரு ஒரு வழிமுறையை கொண்டு வருவதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. இது குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் நாம் தெளிவாய் நாம் படிக்க வேண்டுமானால் எசேக்கியேல் புத்தகம் 37 எசேக்கியேல் 37 தான் இதுக்கான சரியான வெளிப்பாடு உள்ள ஒரு புத்தகம். எசேக்கியேல் 37 எசேக்கியேல் 37 என்ன சொல்கிறார் ஆண்டவர் நான் பார்க்கும்போது, அங்கு தேவனுடைய மூச்சு காற்று எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை என்ன செய்கிறோம். எசேக்கியேல் 37:1-10 உள்ள வசனங்களை நான் பார்க்குறோம். 1-10 உள்ள வசனங்கள் என்ன சொல்கிறது. முதல் வசனம், கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் இருந்து ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தினார். ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம் ஆவியிலே எசேக்கியேல் உணர்கிறார். இப்படி ஒரு கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, எல்லாம் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு அங்கே நிறுத்தினான். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, எங்கே பார்த்தாலும் எலும்பு எலும்பு கூடுங்கள் திரளாய் இருந்ததாக அங்கே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். கொடுக்கும்போது தொடர்ந்து சொல்றா, அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை நீ அறிவீர் என்றேன். ஆண்டு கேட்கிற எசேக்கியேலை பார்த்து, எசேக்கியேல் இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று கேட்கும்போது அப்போது எசேக்கியேல் சொல்ற, ஆண்டவரே இதை நீர்தானே அறிவீர் என்று எசேக்கியேல் தேவனோடு கூட உரையாடுகிறான். உரையாடும் போது அப்போது தேவன் சொல்றார், அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசன உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள்.
எசேக்கியேலுக்கு சொல்ற ஆண்டவர், உலர்ந்த எலும்புகள், புரோஜனம் இல்லாத எலும்புகள் திரளா இருக்கிறது. அந்த எலும்புகளை பார்த்து நீ சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் பார்க்கும்போது எல்லாம் வெறுமையா இருக்கும், எல்லாம் முடிந்தது போல் இருக்கும், அதில் எந்த விதமான நன்மையோ வெளிச்சமோ ஆசீர்வாதமோ பசுமையோ வளர்ச்சியோ வராத ஒரு சூழ்நிலை தான் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்குறோம். அடுத்த வாரம், அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறோம் என்று பார்க்கும்போது, நினைக்கும் போது, யோசிக்கும் போது எல்லாம் இந்த உலர்ந்த எலும்புகளை போல தான் அப்படியே இருக்கிறது. அதற்கான வளர்ச்சிக்கான ஆசீர்வாதத்துக்கான எந்த விதமான சாத்தியக்கூறு அங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், ஐந்தாம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்போது உயிரடைவீர்கள். அப்போது ஆண்டவர் சொல்ற சேக்கல் பார்த்து என்ன சொல்ல வேண்டும், இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்போது உயிரடைவீர்கள். உங்களுக்குள்ளே பிரீத் ஒரு தேவ ஆவியானவர் ரசிவார், உங்களுக்குள்ள பிரவேசிப்பார், அப்போது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று அப்போது எசேக்கியேல் மூலமாக அங்கே தேவன் தீர்க்கதரிசி சொல்கிறார். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினாலே மூடி உங்களில் ஆவியை கட்டளிடுவேன், அப்போது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினாலே மூடி உங்களில் ஆவியை நான் கட்டளிடுவேன். நரம்பு வந்தது, தோல் வந்தது, எல்லாம் வந்தது, ஆனால் கூட உங்கள் மேல் ஆவியை நான் கட்டளிடுவேன் என்று ஆண்டு சொல்றார். ஒரு ஆர்டர், எல்லாம் சிதறி கிடக்கிறது, சிதறி கிடக்கிற அந்த எலும்புகளுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கிறார், ஒரு கட்டளை கொடுப்பதை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர் என்று உரைக்கிறார் என்று சொல்ல சொன்னார். அப்போது தேவன் சொன்ன வண்ணமாக எசேக்கியேல் அங்கு சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது சில காரியம் எல்லாம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குமா என்று நாம் கேள்விக்குறியா இருக்கும்போது, ஆண்டவர் இதை குறித்து நீ பேசுன்னு சொல்ல, ஒரு வேலை வாய்ப்பு வராதது போல காணப்படாலும் கூட கர்த்தர் சொல்வார், நிச்சயமாக ஒரு வேலை வாய்ப்பு வரும் என்று நீ பேசுன்னு சொல்லும்போது தேவன் சொன்னதை நாம் பேச வேண்டும். பல ஆண்டுகளாக காத்திருக்கலாம், குழந்தை பிறக்காது, பிறக்காதது போல தோன்று மாணவர்களை ஆண்டு உனக்குள்ள ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். என் கர்ப்பத்தில் நிச்சயமாக ஒரு குழந்தை பிறக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று உன் வாயின் வார்த்தையெல்லாம் பேசும்போது, உன் வாயின் வார்த்தை கொண்டு சொல்வார், கர்த்தர் தம்முடைய ஆவியை தேவன் பிரீத் ஆண்டுடைய மூச்சு காற்றி ஊதுவார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமே, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையிலே ஒரு இறைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. அப்போது எசேக்கியேல் சொல்றார், ஆண்டவர் சொன்ன உடனே நான், தேவன் சொன்ன வண்ணமாக நான் பேசினேன். அப்போது ஒரு பெரிய ஒரு இறைச்சல் உண்டானது, ஒரு அசை உண்டது, எலும்பு கூடுகள் கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம், பாதம் ஒரு பக்கம் சிதறி கிடக்கிற எலும்பு, அதனது எலும்புகள் அதனது அந்த கூடுகளோடு கூட வந்து சேர்ந்ததாக அங்கு எசேக்கியேல் இங்கு சொல்வதையும் நாம் வாசிக்கிறோம். அப்போது எசேக்கியேல் சொல்றார், நான் பார்த்து கொண்டிருக்கையிலே இதோ அவர்கள் அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசம் உண்டாயிருந்தது, மேற்புறமெங்கும் தோலினாலே மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஆண்டு சொன்னவனமாக நான் சொன்னேன், எலும்பு கூடு மேலே, அப்போது எலும்பு கூடு மேலே என்ன பார்க்குறோம், நரம்பு இருந்தது, மாமிசம் உண்டானது, அதுக்கு மேலே தோல் வந்தது, ஆனால் கூட இன்னும் உயிர் வரவில்லை, எல்லாம் இருக்கிறது உயிர் வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஆண்டுடைய சுவாச காற்று நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நாம் உயிரிழந்த மகனாய் மகளாக இருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய சுவாச காற்று நமக்குள் இருக்க வேண்டும். அந்த சுவாச காற்று நமக்குள் இருக்குமானால், அந்த பரிசுத்தாவி நமக்குள் இருப்பாரானால், அப்போதான் நம்முடைய வாழ்க்கை உயிரடைந்த வாழ்க்கை. இப்போது எசேக்கியேல் சொன்ன உடனே அங்கு எலும்புங்க மேலே நரம்பு வந்தது, தோல் வந்தது, சதை வந்தது, இப்போது இன்னும் அது உயிரடையவில்லை, அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. தெர் வாஸ் நோ ஸ்பிரிட்,
அங்கு ஆண்டவருடைய மூச்சு காற்று அங்கு இல்லை என்று அப்போது எசேக்கியேல் சொல்கிறார். அப்போது மூச்சு காற்று இல்லை என்று எசேக்கியேலுக்கு தேவன் சொல்வதை நாம் அங்கு வாசிக்கிறோம். இதை குறித்து யாத்திராகமம் 15 அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறோம். உமது நாசியின் சுவாசத்தினாலே ஜனம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிவிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுகளிலே உறைந்து போற்றது. அப்போது யாத்திராபத்தில் பார்க்குறோம், அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறார் ஆண்டவரே, உடைய நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது. செங்கடல் முன்பதாக மோசே நிற்கும்போது அப்போது இங்கு மோசே எழுதுகிறார், என்ன எழுதுகிறார், மோசே தம்முடைய கருத்தை நீட்டுகிறார். ஆனால் கூட இங்கு மோசே சொல்கிற காரியம் என்ன, உமது நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது. ஆண்டவரே நீ மூச்சு காற்றை ஊதினீர், அதனாலே அந்த ஜலம் தண்ணீர் ரெண்டாக பிளந்து நின்றதாக வேதாகமம் சொல்கிறது. ஆண்டு மூச்சு காற்று ஒரு சமுத்திரத்தில் ரெண்டாய் பிளந்து அந்த தண்ணீர் அப்படியே நின்றதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. பிறகு என்ன சொல்றார், ஆழமான ஜலம் நடுக்கடலே உறைந்து போயிற்று. அப்படியே ஒரு ஐஸ் கட்டி போல அந்த தண்ணீரானது உறைந்து போனதாக அங்கு மோசே எழுதுவதை பார்க்குறோம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசி அவர்களிடத்திலே திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகஞ்சன் சொன்னான். அப்போது எகிப்து ராஜா புறப்பட்டு வந்து சொல்கிற காரியம் என்ன, என்னை விட்டு அவங்க ஓடினாங்க, ஓடினால் கூட அவர்களை நான் பிடிப்பேன், சங்காரம் பண்ணுவேன், அழிப்பேன், அதுவரைக்கும் நான் விடமாட்டேன் என்று அந்த ராஜா இப்படியாக என்ன செய்கிறான், எரிச்சிகளோடு கூட பேசுகிறான். அடுத்து சொல்றார், உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களாம் செங்கடலை கடந்து போயிட்டாங்க. ஆண்டவருடைய மூச்சு காற்று அங்கு பட்ட உடனே அந்த கடல் ரெண்டாய் பிளந்ததை நாம் வாசிக்கிறோம். பிறகு ஜனங்கள்லாம் கடந்து போனாங்க. ஜனங்கள்லாம் கடந்து போன பிறகு பின்பக்கமாக எகிப்தின் இராணுவம் பார்வோனின் இராணுவம் துரத்தி வருகிறது. துரத்தி வரும்போது வசனம் சொல்கிறது, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். ஆண்டவரே மீண்டுமாக நீர் உடைய மூச்சு காற்றை ஊதினீர். கடல் அவைகளை மூடிக்கொண்டது, கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஒரு முறை தேவன் மூச்சு காற்றை ஊதினார், கடல் ரெண்டாய் பிளந்தது, தம்முடைய ஜனங்கள் செங்கடலை கடந்த அக்கறைக்கு போனாங்க. அந்த ஜனங்களை அழிக்க புறப்பட்டு வந்த பார்வோனின் சேனை கடலின் பாதி வழியில் வரும்போது ஆண்டவர் மீண்டுமாக தன்னுடைய மூச்சு காற்றை ஊதினார். அப்போது அந்த கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீரினாலே என்ன செய்தாங்க, ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். திரளான தண்ணீர், அந்த தண்ணீர் என்ன செய்றாங்க, ஈயத்தை போல அவர்கள் தரைமட்டமானார்கள். வேத நமக்கு போதிக்கிறது. இப்படியாக தேவனுடைய மூச்சு காற்றை குறித்து நாம் பார்க்குறோம். ஒரு கடலையே ரெண்டாய் பிளக்கிற ஒரு மூச்சு காற்று, எதிரிகள் வரும்போது எதிரிகளை சங்காரம் செய்கிறது தேவனுடைய மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்று நமக்குள் இருக்குமானால் வாழ்க்கையை நாம் கடந்து போக அந்த மூச்சு காற்று நமக்கு உதவி செய்யும். அதே வண்ணமாக நம்ம எதிரி துரத்தி வருவாரானால் ஆண்டவர் தன்னுடைய மூச்சு காற்றினால் எதிரியை அழிப்பார் என்று வேத நமக்கு போதிக்கிறது. ஓகே, இப்போது மீண்டுமாக எசேக்கியேல் 37:10 நான் வரலாம். அப்போது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கில் விழுந்து வந்து கொலை உண்டை இவர்கள் உயிரடைபடிக்காக இவர்கள் மேல் ஊது என்றார், ஊது என்கிறார் என்று சொல் என்றார். அப்போது எசேக்கியேல் சொல்றார், இந்த நான்கு திசைகளுக்கு எல்லா விதமான அந்த காற்று வரத்தக்கதாக அந்த எலும்புகள் மேலே நீ ஊது என்று சொன்னார். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, எசேக்கியேல் அவனாக சொல்லவில்லை, அவனாக பேசவில்லை, தேவன் சொல்றார் அதனால் பேசுகிறான். அதனால எசேக்கியேல் அவன் அந்த அந்த காற்றை ஊதும் போது அவன் காற்று அல்ல, அது தேவனுடைய மூச்சு காற்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே
எனக்கு சொன்னபடியே நான் தீர்க்கச உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவருக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையான் என்றார்கள். இப்போது எசேக்கியேல் சொல்றார், தேவன் சொன்னவனமாக தேவனுடைய மூச்சுக்காற்றை நான் ஊதினேன். அப்போது திரளாயிருந்த அந்த எலும்புகள்லாம் செய்தாங்க, இப்போது உயிரடைந்து பெரிய சேனையாக அவர்கள் எழுந்து நின்றதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. விசுவாசிகளாக இருக்கிற நாம் அந்த மூச்சுக்கு என்ன செய்ததுதான், பிரிங்ஸ் லைஃப், ஜீவனை கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த எசேக்கியேல் கண்ட தரிசனத்தை போல நம்முடைய வாழ்க்கை இந்த எலும்பு கூளைகளை போல அழிந்து போனது போல உடைந்து போனது போல பல இடத்துல சிதறி கிடந்தது போல வாழ்க்கை காணப்பட்டாலும் ஆண்டவர் தன்னுடைய மூச்சுக்காற்றை ஊதுவாரானால் சிதறிப்பட்ட அனைத்து காரியம் ஒன்று 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 சேர்ப்பார். ஒன்று சேர்க்கிறது மட்டுமல்ல உருவாக்குவார், உருவாக்குறது மட்டுமல்ல உயிரடை செய்வார், உயிரடை செய்கிறது மட்டுமல்ல ஆவியினாலே தேவன் பலப்படுத்துவார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் தேவனுடைய மூச்சுக்காற்று மிக மிக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்கிறது. அந்த மூச்சுக்காற்று நமக்குள்ள இருக்குமானால் அப்போது தேவன் நம்மை பல நடை செய்வார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இன்னொரு வசனத்தை நாம் படித்து நாம் முடிக்கலாம், யோபு 33:4. யோபு 33:4, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அங்கு யோபு சொல்றார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், ஆண்டவருடைய ஆவிதான் என்ன செய்ய உண்டாக்கினது, சர்வ வல்லுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. உயிர் என்றால் சாதாரண உயிர் இல்லை, ஒரு ஆவிக்குரிய உயிர். இந்த உலகத்திலே நான் உயிரெழுந்து வாழத்தக்கதாக, மகனாக மகளாக வாழத்தக்கதாக, புதிய மனுஷனாய் மனுஷியாக வாழத்தக்கதாக தேவனுடைய மூச்சுக்காற்று நமக்கு உயிரடை செய்ததாக வேதமுக்கு போதிக்கிறது. மரித்திருந்தோம், பாவத்திலே மறித்திருந்தோம், சாபத்திலே மறித்திருந்தோம், அப்படி மறித்திருந்த நமக்கு உயிரடையும்படியாக ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடத்தக்கதாக தேவனுடைய மூச்சுக்காற்று எனக்கு உதவி செய்ததாக வேதமுக்கு போதிக்கிறது. இதனால் விசுவாசிகளாக இருக்கிறான் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, ஆண்டுடைய ஜீவ தண்ணீர் நமக்கு மிக முக்கியம், வாட்டர். ஆண்டுடைய மண்ணா உணவு நமக்கு மிக முக்கியம். அதே போல தேவனுடைய மூச்சுக்காற்று நமக்கு மிக முக்கியம். இந்த மூன்றில் எது முக்கியம், இந்த மூன்றுமே முக்கியம் தான். ஆவிக்குரிய மண்ணா நமக்கு முக்கியம், ஆவிக்குரிய ஜீவ தண்ணீர் நமக்கு முக்கியம், ஆவிக்குரிய இந்த மூச்சுக்காற்று நமக்கு முக்கியம். இது மூன்றும் இருக்குமானால் அப்போது வெற்றிக்கான பாதையிலே நாம் போகலாம். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நல்லாண்டவரே, இந்த கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம்பிக்கட்டும், ஆசீர்வதியும். ஆமென். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.